everyone வெல்கம் back to my channel நம்மளோட டைம் ஃபுல்லா குக்கிங்ல ஸ்பென் பண்ணாம மற்ற விஷயத்துக்கும் டைம் வந்து ஸ்பென் பண்ணனும் அதுக்கு நம்ம குக்கிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா முடிக்கணும் அதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் ப்ரீபேர்டா இருந்தா நம்ம வந்து குக்கிங் சீக்கிரமா முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இட்லி தோசை மாவு வந்து அரைக்கிறதுக்காக ரைஸ் வந்து ஊற வச்சுக்க போறேன் ரெண்டு டம்ளர் புழுங்களை அரிசிக்கு ஒரு டம்ளர் பச்சை அரிசி வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து எல்லாமே போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் வந்து வச்சிருப்பேன் அதனால அந்த மிக்ஸ் பண்ணுறதுலேருந்து ஃபைவ் டம்ளர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து டுவெல் ஓ கிளாக் வந்து இதை ஊற வைக்கிறேன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் ஓ கிளாக் கிட்ட தான் நான் வந்து அதுக்கு கொடுத்து விடுவேன் அப்போ தான் வந்து உளுந்து ஆட் பண்ணுவேன் நான் உங்களுக்கு எப்போ ஆட் பண்ணுறோன்னு அப்போ வந்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்க உங்களுக்கு தோசை பேட்டர் மாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லோ விஷா இருக்க மாதிரி இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா தான் நல்லா ஒயிட்டான மாவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் வந்து முளைக்கட்டி வைக்கிறதுக்காக அதை வந்து ஊற வச்சுக்க போறேன் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வாட்டர் ஊற்றி ஊற வச்சுக்கலாம் முளை கட்டும் போது உங்களுக்கு வந்து நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆட்டட் பாக்ஸில் போட்டு நான் கீழே மேலேயும் டிஷ்யூ பேப்பர் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு வெட்னஸ் அதில் இருந்துச்சுன்னா டிஷ்யூ பேப்பர் வந்து உங்களுக்கு அந்த வெட்னஸை வந்து உறிஞ்சிடும் எப்பவுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணும் போது புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை மூணுத்துலேயும் எதுலேயுமே வந்து தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க லைட்டாக தண்ணி இருந்தால் கூட உடனே வந்து அழுகிடும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஃபேன் காத்துல வச்சு கொஞ்ச நேரம் ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் எனக்கு வந்து ஒன் வீக் வரையும் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த பாக்ஸில் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க நல்லா ஏர்டைட்டாக இருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதே ப்ரொசீஜர்ல தான் வந்து நான் எல்லாமே ஸ்டோர் பண்றேன் நான் எதுவுமே வந்து வாஷ் பண்ணல செய்யறதுக்கு முன்னாடி வந்து வாஷ் பண்ணிப்பேன் நான் இப்ப வந்து அப்படியே தான் வந்து ஸ்டோர் பண்ண போறேன் அதுதான் மூணுத்தையும் இப்ப ரெடி பண்ணி இதை தனியை எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் தேங்காய் வந்து இந்த மாதிரி கியூப் கியூபா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் ஒரு முக்கால் வாசியை வந்து அப்படியே போட்டு அதில் வந்து வாட்டர் ஊற்றி நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி வச்சோன்னா எனக்கு வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும் பட் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் வாட்டர் வந்து அட்லீஸ்ட் டூ டேஸ்க்கு ஒன் சாட்சி வந்து நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி வைக்கணும் இல்லைனா தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக இந்த ஆயிடும் நீங்க டெய்லியுமே வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது நான் எப்போ வந்து எடுத்து கொஞ்சமாக யூஸ் பண்றேன் அப்படின்னா அப்போ உடனே நான் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு வச்சிடுவேன் மீதி இருக்க தேங்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சம் துருவின மாதிரி எடுத்து அதை தனியாக ஸ்டோர் பண்ணிக்க போறேன் நான் வந்து பொரியல் அதுக்கெலாம் வந்து தேங்காய் துருவில் வந்து ஆட் பண்ணுவேன் அதுக்காக வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இது வந்து நீங்க ஒரு டூ டு த்ரீ டேஸ்ல யூஸ் பண்ணிடுங்க ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா இருக்காது இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு மேலே வந்து லைட்டாக டிஷ்யூ பேப்பர் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறேன் தேங்காய் வந்து நீங்கள் நோண்டி எடுக்கிறதுக்கு ஒரு டிப் வந்து நான் இதில் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்காய் வந்து நீங்கள் தேங்காய் வெட்டிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் மூடியோடு நீங்கள் அப்படியே வந்து ஃபிரிட்ஜில் வந்து வச்சுருங்க ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நோண்டிங்கன்னா எடுக்க வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து ஒரு நல்ல டிப் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேங்காய் நோண்டுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் யூஸ்ஃபுல்லா தேங்காய் வந்து இந்த தான் ஸ்டோர் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பூண்டு வந்து உரிச்சு எடுத்துக்கலாம் பூண்டு பாத்தீங்கன்னா நல்லா மழை பூண்டா நல்லா பெரிய சைஸ் பூண்டா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உரிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் வந்து எப்பவுமே பூண்டு உரிக்கிறதுக்கு வந்து இதுதான் ஃபாலோ பண்ணுவேன் கண்டிப்பா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி ரொம்ப ஈஸியா வந்து உரிக்க வரும் வந்து அந்த பூண்டு பெரிய பல்லு நீங்கள் எடுத்துட்டு அப்படி இல்லைன்னா சுடுநண்ணீர்ல கூட போடலாம் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா உரிச்சிங்கன்னா தோல் வந்து உரிக்க ரொம்ப ஈஸியா வரும் கண்டிப்பா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஞ்சியும் வந்து நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து பூண்டு வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்திருந்தேன் இஞ்சி வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து மிக்சி ஜார்ல பூண்டு போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு நல்லா நைஸாக வந்து கிடைக்கும் இதுல வந்து ப்ரிசர்வேட்டிவ்க்காக நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணி வைக்க போகிறோம் ஆட் பண்ணிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நான் ரெண்டு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன் ஒரு சின்ன கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி கீழே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன் மீதி இருக்க எல்லாமே வந்து ஃப்ரீசரில் வச்சுப்பேன் கீழே இருக்கிறது காலியானோன்னே இருந்து எடுத்து நான் யூஸ் பண்ணிப்பேன் இது வந்து எனக்கு டூ வீக்ஸ் கிட்ட வந்து வரும் டூ வீக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ரெடியாக இருந்தால் நம்ம குயிக்காக எந்த ரெசிபி வேணும் செஞ்சிடலாம்

இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு பூண்டு உரிக்கும் போதே சேர்த்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் உரிச்சு வச்சுட்டிங்கன்னா அந்த பூண்டை வந்து நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து சாம்பார் கீரை குழம்பு அந்த மாதிரிலாம் செய்யும் போது நீங்கள் ஒன்று ஒன்றுத்துக்கு வந்து பூண்டு வந்து உரிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வந்து இது மாதிரி ரெடியாக உரிச்சு வச்சிட்டிங்க நீங்கள் தக்கு எடுத்து போட்டுக்கலாம் இதில் வந்து நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது ஒன் வீக் வரையும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மொள வர ஆரம்பிச்சிடும் பட் அதனால எதுவும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் இதே மாதிரி நான் இஞ்சியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆட்டைட் பாக்ஸில் கீழே மேலேயும் டிஷ்யூ பேப்பர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் நாங்கள் வந்து இஞ்சி டீ வந்து நிறைய குடிப்போம் அதுக்கு வந்து ஒரு டைம் இஞ்சி எடுத்து சீவி கட் பண்ணி இடித்து போட வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி சீவி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன்னா நான் எடுத்து டக்குன்னு இடித்து வந்து டீயில் வந்து ஆட் பண்ணிவிடுவேன் அடுத்து பார்த்திங்கன்னா சின் சின்ன வெங்காயமும் இதே மாதிரி வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன் நான் வந்து பழைய வெங்காயம் இது பழசு புதுசாக கலந்து வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு அழுக ஆரம்பிச்சிட்டோம் அதையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணிவிடும் அதனால் நான் இது வந்து தனியாக உரிச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன் இது உரிக்கவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உரிச்சிங்கன்னா உரிக்க வந்து ரொம்ப ஈஸியாக வரும் ரெண்டு சைடும் வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு அந்த கார்னர்ஸு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு உரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுறதுக்கு வரும் இதையும் நல்லா நல்லா ஏர்லாக்கை ஒரு டப்பாவில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் கிரீன் சட்னி பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்க போறேன் நான் வந்து பிரெட் ஆம்லெட்க்கு சாண்ட்விட்ச்க்கெல்லாம் வந்து கிரீன் சட்னி வந்து யூஸ் பண்ணுவேன் அப்பப்போ அரைச்சிட்டு இல்லாம இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்ல வந்து கொஞ்சமா புதினா அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிருக்கேன் இல்ல வந்து பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமா லெமன் ஜூஸ் சால்ட் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சமா வாட்டர் ஊத்தி மிக்சி ஜர்ல போட்டு அரைச்சிட்டு இது வந்து ஐஸ் கியூப் ட்ரேல வந்து ஊத்தி வச்சிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க ஒரு கியூப் மட்டும் எடுத்து வெளியில வச்சுட்டீங்கன்னா அது சீக்கிரமா மெல்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒன் வீக் வரையும் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒன் வீக் அப்புறம் லைட்டா பிளாக் ஆக ஸ்டார்ட் ஆயிடும் ஒன் வீக் உள்ள வந்து இது யூஸ் பண்ணிடுங்க நான் இப்ப செஞ்சிருக்க எனக்கு பாத்தீங்கன்னா வீக் வந்து கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்கள் லெமனையும் வந்து ஜூஸ் எடுத்து இந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸா போட்டு வச்சிட்டீங்கன்னா லெமன் வந்து வேஸ்ட் ஆகாது சில ரெசிபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக லெமன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ கட் பண்ணிட்டு மீதி இருக்க லெமன் வந்து வேஸ்ட்டாக தான் போகும் அந்த வேஸ்டேஜை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தடு நீங்க வந்து லெமனை வந்து நல்ல ஜூஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரெயினர்ல ஸ்டெயின் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இருந்து நிறைய ஜூஸ் கிடைக்கிறதுக்காக லெமனை இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய ஜூஸ் வந்து அந்த இருந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிட்டு அதை நீங்கள் இதே மாதிரி ஐஸ் க்யூப்ஸ்ல வந்து ஐஸ் கியூப் ட்ரேல வந்து நீங்க ஊத்தி வச்சுக்கோங்க தேவைப்படுறப்ப ஒரு ஒரு கியூபா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்டேஜ் ஆகாது கண்டிப்பா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் ஈஸ்வடா எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் என்னோட ஹஸ்பண்ட் தான் பாத்தீங்கன்னா வெஜிடபிள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க நான் இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணுவேன் மேலே ஆனியன் நீங்க வந்து கார்லிக் கீழே வந்து போட்டுட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணுவேன் மீதி இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நெட் பேக்ல தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கு லெமன் வந்து நீங்க அப்படியே ஸ்டோர் பண்றதுனா இது வந்து ஒரு டிப் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் ஏதாச்சும் வந்து ஒரு ஒரு லெமனுக்கும் தனித்தனியா வந்து நீங்க இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு ஆர்ட் பாக்ஸ்ல வச்சு ஸ்டோர் பண்ணீங்கன்னா ஒன் மந்த் வரையும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து நான் இப்ப வந்து ஏதாச்சும் ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணி வைப்பேன் இந்த வீக் பாத்தீங்கன்னா அதிகமாக புதினா இருந்தனால புதினா சட்னி வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போறேன் யூஸ்வலா பாத்தீங்கன்னா தக்காளி சட்னி வந்து ரெடி பண்ணி வைப்பேன் இது வந்து நல்ல தொக்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்க போறேன் அப்ப வந்து த்ரீ டேஸ்க்கு வந்து நல்லா இருக்கும் அதை எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கேன் கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிசர்வேட்டிவாக இருக்கும் அதனால நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு அதுக்கப்புறம் பூண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் புதினா வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருந்தேன் அதே ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக் தான் நீங்க வந்து உப்பு வந்து ஆட் பண்ணணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமா புளி அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா சூடு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா தொக்கு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும் போது வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க லைட்டா வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா திக்கா வந்து இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து திடீர்னு அர்ஜென்ட்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களால எதுவும் குக் பண்ண முடியல ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற டைம்ல வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சட் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சீங்கன்னா இது வந்து ஒரு கிளாஸ் ஜார்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள் வந்து லைஃப் வரும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சில்னஸா இருக்கும் அப்ப என்ன பண்ணுவோம் ஹாட் வாட்டர் வந்து கொஞ்சமா வச்சு அதுல வந்து ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சில்னஸ் போயிடும் டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுக்காக தான் வந்து நான் இப்ப திக்கா அரைச்சு எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் பச்சைப்பயிறு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட வந்து நல்லா ஊறி இப்போ இதை வந்து எப்படி முளை கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டியே எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டெயினர் யூஸ் பண்ணி தான் வந்து வாட்டர் வந்து ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன் கீழே வந்து ஒரு பவுல் வச்சுருக்கேன் ஃபில்டர் பண்ணுறதுக்கு இதில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடலாம் எல்லா தண்ணியும் போட்டும் அதுக்கப்புறம் வந்து முளை கட்டுறதை காட்டுறேன் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம வந்து பன்னீர் செஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து பால் வந்து காய்ச்சிக்க போகிறோம் நான் வந்து ஒன் லிட்டர் வந்து மில்க் எடுத்திருக்கேன் ஹாஃப் லிட்டர் பேக்கெட் ரெண்டு எடுத்திருக்கேன் அதுல வந்து கொஞ்சமா தான் நீங்க வாட்டர் ஆட் பண்ணணும் நிறைய வாட்டர் ஆட் பண்ணாதீங்க ஃபுல் கிரீம் மில்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பன்னீர் வந்து கிடைக்கும் தான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் வந்து எடுத்திருக்கேன் நான் ஆல்ரெடி இதெல்லாம் வந்து தனித்தனியா வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸ்ல அதோடய லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் பால் நல்லா காயறதுக்குள்ள நான் மோல்டில் வந்து கிளாத்தில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன் ஃபில்டர் பண்ணுறதுக்காக இந்த மோல்டு வந்து நான் டி நகரில் தான் வந்து வாங்கியிருந்தேன் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது அமேசானோட லிங்க் வந்து வேணும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் பால் வந்து நல்லா காஞ்சி வரணும் நீங்கள் வந்து ஃபுல் கிரீம் மில்க் எடுத்திருக்கனால சீக்கிரமாக வந்து அடிபிடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது அதனால ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் பன்னீர் செய்யறதுக்கு நல்லா செய்யணும் லைட்டா வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடக்கூடாது நல்லா காயின்னு கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சு கொதிச்சு வர ஸ்டேஜ்ல தான் நீங்க லெமன் ஜூஸ் வந்து ஆட் லெமன் ஜூஸ் அப்படி இல்லைன்னா வினிகர் எது வேணும் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட வினிகர் வந்து காலி அடிச்சு அதனால இப்ப வந்து லெமன் ஜூஸ் தான் ஆட் பண்ணிக்க போறேன் ஆஃப் லிட்டர் பாலுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன் லெமன் கிட்ட தேவைப்பட்டது அதாவது ஒரு ஸ்மால் சைஸ் லெமன்ன்றது ஒண்ணு நல்ல பெரிய சைஸ் லெமன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் லெமனே வந்து கரெக்டாக இருக்கும் இதை வந்து இப்போ வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் லெமனோட ஃப்ளேவர்லாம் போகிறதுக்காக நான் இதில் வந்து கொஞ்சமாக வாட்ரு வந்து ஊற்றி நல்லா அலசிக்க போகிறேன் ஒரு டூ டைம்ஸ் வந்து நல்லா அலசிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த லெமனோட ஃப்ளேவர் வந்து போகும் வினிகர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை வந்து இருக்காது ஒரு டைம் வாஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதும் இப்போ இது மேலே வந்து நான் வெயிட் வைக்க போகிறேன் அப்போ வந்து உங்களுக்கு தண்ணி எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆயிட்டு உங்களுக்கு நல்ல திக்கான பன்னீர் வந்து கிடைக்கும் இது அப்படியே வந்து ஒரு ஆஃப்னவர் கிட்ட அப்படியே வச்சிடலாம் ஆஃப் அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ வந்து புளி பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் புளி எடுத்துருக்கேன் புளியில் வந்து எந்த கொட்டை இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நான் இதில் வந்து நான் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் தூசியெல்லாம் இருந்தனால் இதில் வந்து ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணி இதை வந்து சோக் பண்ணி வைக்க போகிறேன் நான் வந்து கெட்டில் ஆல்ரெடி ஹாட் வாட்டர் வச்சுருந்தேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா சுடுதண்ணி ஊற்றி ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட அப்படியே விட்டுருங்க அந்த சுடுதண்ணி வந்து நல்லா ஆறணும் அந்தளவுக்கு வந்து அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அது ஆறுறதுக்குள்ளே நம்ம இப்போ அதை வந்து மொள கட்டிக்கலாம் பச்சைப்பயிறு இந்த மாதிரி ரேஷன்ல வந்து புடவை கொடுப்பாங்களே தான் இந்த மாதிரி நான் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ முளை கட்டிக்க போறேன் பயிர் வந்து அதில் கொட்டிட்டு இப்ப வந்து ஒரு கயிறு யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு கயிறு யூஸ் பண்ணி கட்டி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முளை வர வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் முளைக்கட்டி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பச்சை பயிரில் வந்து முளைக்கட்டி குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா மட்டன் குழம்பு டேஸ்டே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து முளைக்கட்டி செஞ்சு பாருங்க இந்த மாதிரி நான் கட்டி வச்சுக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லையா அது வந்து அரைக்க கொடுத்து விட்டுடலாம் இப்போ அரைக்கிறதுக்கு வந்து ஒரு ஹாஃபன் ஹருக்கு முன்னாடி வந்து நான் இப்போ உளுந்து ஆட் பண்ண போகிறேன் அஞ்சு டம்ளர் அரிசி ஆட் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து நான் முக்கா கப் வந்து மு உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கிறேன் முக்கா கப்னா முக் இப்போ நான் காட்டுற பாருங்க அந்த அளவுக்கு வந்து உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன் வெந்தயம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு தோசைலாம் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த ரெட்னர் சோடர் நல்லா இருக்கும் கலர் வந்து பார்க்க நல்லா இருக்கும் அதுக்காக வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் உளுந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப வாஷ் பண்ணக்கூடாது ஒரு டூ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணாலே போதும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறம் வாட்டரை வந்து ஸ்டெயின் பண்ணிட்டு கொடுத்து விட்டுடலாம் புளி பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகரைச்சு இப்போ நல்லா அதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கரைச்சிட்டு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் திக்காக இருக்கனால ஃபில்டரில் இறங்க வந்து கொஞ்சம் இதை கஷ்டமாக இருக்கும் அதனால இந்த மாதிரி கரைச்சி விட்டிங்கன்னா ஃபில்டரில் போட்டு ஈஸியாக வந்து உங்களுக்கு ஆகி கிடைக்கும் நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து லைட்டாக வாட்டர் ஊற்றி அதையும் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் நீங்கள் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா இருக்கும் கொதிக்க வைக்கும் போது பார்த்திங்கன்னா இது கூட வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி புளியை வந்து ப்ரிசர்வேட்டிவ் தான் இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த திக்னஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ் தான் நம்ம ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணி ஆச்சு இது நல்லா சூடு அப்புறமா இதை வந்து நான் கிளாஸ் கண்டெய்னரில் வந்து ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் இது நல்லா சூடாரட்டும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பன்னீர் வந்து ரெடி ஆயிருக்கும் எடுத்து பார்க்கலாம் நல்ல சூப்பரான பன்னீர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதை வந்து நம்ம இப்போ கியூ கியூபா கட் பண்ணிட்டு ஒரு ஆர்டிட் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறேன் இந்த பன்னீர் வந்து நீங்கள் ஃப்ரீசர்ல வச்சுருங்க இது வந்து ஹோம்மேடுன்றனால ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒன் டே டூ டேஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடணும் ஃப்ரீசர்ல வச்சிங்கன்னா ஒன் வீக் வரையும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் புளி பேஸ்ட்டை ரெண்டு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒன்று வந்து கீழே ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன் இன்னொன்று வந்து ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ண போகிறேன் எனக்கு இது வந்து ஒரு டூ வீக்ஸ் கிட்ட வந்து வரும் நீங்கள் ஒன் மந்த் வரையும் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பட் ஆனால் எனக்கு வந்து டூ வீக்ஸில் வந்து காலி ஆகிடும் இப்போ வந்து தோசை மாவும் அரைச்சி வந்தாச்சு அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக வந்து வெளியிலேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வைங்க அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா புளிச்சு வரும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்